ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியை ஊற வச்சுட்டேன். ஊறின துணியை துவச்சி தண்ணி சொட்டினதும் மேலே போய் காய வச்சுட்டேன். வியாழக்கிழமை என் தங்கச்சி காய்கறி வாங்கியிருந்தா, அதை அந்தந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 மணியை போல் என் பையனை காலேஜிலேருந்து இட்டு வந்துட்டு பீட்ரூட் சாதம், முட்டை ஆம்லேட் போட்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட வச்சுட்டேன். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஞ்சலாயை போய் பார்க்க போனேன். அங்கே போனால் ராமு வாத்தாண்டி நின்றுட்டு இருந்தானுங்க. அவனுங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பாஞ்சலாயை போய் பார்த்தா துணிக்காய வச்சுட்டு இருந்தாங்க. ஆயா, இந்த முனையை நீங்கள் பிடிங்கன்ட்டு நான் ஒரு முனையை பிடிச்சி இந்த மாதிரி காய வச்சு வச்சுட்டேன். பாஞ்சலாயா என்னை பார்த்து தான் உள்ளேருந்து சேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டுன்ட்டு ஒரு 5 மணியை போல் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ஆப்பந்தான் செய்யலான்ட்டு இருந்தேன். கடையிலே ஒரு பாக்கெட்டு மாவு வாங்கிட்டு வர சொன்னேன். என் பையனை வாங்கிட்டு வந்தான். நான் ஆப்பம் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் ஊற்றுவேன், சூப்பராக வரும். ஆப்பம் ரெசிபி நம்ம சேனலில் இருக்க பாருங்கள். நான் ஏற்கனவே பால் புழிஞ்சி வச்சிட்டேன், தேங்காய் பால். எனக்கு செம பசியாக இருந்ததால் 2 ஆப்பம் சுட்டு நிறையா தேங்காய் பாலை ஊற்றி ஒரு மாதிரியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடித்ததும். அதுக்கப்புறமா என் பையனுக்கும் சுட்டு ஆப்பத்தில் தேங்காய் பாலை ஊற்றி ஊற வச்சிட்டேன். அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. காலையில் எழுந்துச்சி புடவை இருந்துச்சு, அதையும் நல்லா ஊற வச்சுட்டு துவச்சி முடிச்சிட்டேன். வீட்டு வேலையும் முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருந்ததால் நான் வந்து நைட்டு செஞ்ச கொஞ்சம் தேங்காய் பால் இருந்துச்சு, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. என் பொண்ணு அம்மாட்ட இருக்குது, பையன் காலேஜ் போயிட்டான், அதனால் நான் மட்டும்தான் ஒரு ஆப்பம் சுட்டு தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகும்போது வெட்டி வேர் கொள்ளை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக. பசுமையான இடம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு கறி கடையில் மீன் வாங்கினோம். காணாங்கத்தை மீன், கொஞ்சம் முள் பொடி குத்துவா, இதுதான் காணாங்கத்தை. இது வந்து முள் பொடி குத்துவா மீன், குழம்பு சூப்பராக இருக்கும். எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, 3 பேருக்கும் வாங்கிட்டு அவள் சமைக்கிற வேலை பார்த்துட்டா. வர்ஷினி பாப்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறதால என் தங்கச்சி சிக்கு உடச்சி தலை சீவ சொன்னான். நான் வந்து பாப்பாவுக்கு 2 சடை போட்டு விட்டுட்டேன். அதுக்கடையில் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் என் தங்கச்சி. அதுக்கப்புறமா அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையனுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு போயிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை என் பையனை காலேஜிலேருந்து இட்டுட்டு வந்துட்டு அவனும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டாச்சு. என் பையன் வரும்போதே பரோட்டா வாங்கிட்டு வந்தான். பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீன் குழம்பும் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.